ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ஒரு வழியாக முடிஞ்சு போயாச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ வந்து முடிய போகுது. எப்படி இன்னும் ஒரு 10 நாளில் வந்து சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்தியில் வந்து ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோரில் வந்து இந்தியில் வந்து ஒளிபரப்பாயிருக்குவேன். அந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாகம் வந்து ஒளிபரப்புறாங்க. இதை பார்த்து ரசிகர் எல்லாருமே ஐச்சி ஆகிட்டாங்க. அப்போ பாண்டியன் ஸ்டோரும் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சாலும் மறுபடியும் 2வது பாகம் ஒளிபரப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அதை பற்றி வந்து எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை வந்து இந்தியில் வந்து ஒளிபரப்பாயிருக்காங்க, அதனால் ஒரு தமிழில் ஒருவேளை மக்களுடைய அமோக ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து 1000 எபிசோட கறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அப்படி பாண்டியஸ்வர் 2வதுல இதையே தான் கொண்டு வர போகிறாங்களா, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இவங்க எல்லாருமே வயசானவங்களாக காட்டி, இப்போ வந்து மூர்த்தி தனம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாக வந்து காட்டிட்டு அவங்க குழந்தைகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக காட்டி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு கதையை உருவாக்கினா வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீனா இவங்களுடைய கதையை காட்டுறாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட குழந்தை கயல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனத்தோட 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவோட 1 குழந்தை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற முல்லையோட 1 குழந்தை அப்படி இந்த குழந்தைகளுக்குள்ளே வந்து பண்ணுற பிரச்சனைகளை வந்து காட்டினாலும் காட்டுவாங்க. 2வது பாகம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா புதுசாக இருக்கும், அதே கதையை திரும்ப திரும்ப கேட்டால் எல்லாருக்குமே போர் அடிக்கும். இப்போ எங்கள் எல்லாருக்குமே வயசாகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போது பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சி பார்க்கலாம். சரி.